हेलो फ्रेंड्स इनके कीका स्पैन ले और डिनर रेसिपी दां पाक पोरो मसाला पराता इले चपाती नू सोलला वांगा वीडियो कुल पोला इंद पराता पन रत्तक और पैन ले और टेबलस्पून ऑफ ऑयल ऐड पनीकला ऑयल हीटर नोने ऑफ टीस्पून सिरका ऐड पनीकला ऑफ टीस्पून जिंजर गार्लिक पेस्ट ऐड पनीकला இதனால ஃப்ரை ஆன உடனே ரெண்டு கிரீன் chili நான் chop பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை chop பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன உடனே ரெண்டு தக்காளி நல்லா chop பண்ணி வச்சிருக்கேன் இது ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் 1/2 டீஸ்பூன் chili powder 1/2 டீஸ்பூன் गरम मसाला 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா இந்த மசாலாக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் இப்ப தக்காளி நல்லா வதங்கி சுருங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா குக்க ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறின உடனே நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ண மசாலா நல்லா ஆறிடுச்சு இது கூட 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா mix பண்ணி விட்டாச்சு இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம சப்பாத்திக்கு பசைற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு மாவு ஊறணும் அவசியம் கிடையாது ஒரு 10 minutes செட் ஆகட்டும் அதுக்கு அப்புறம் சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ 10 minutes போல ஆயிடுச்சு கொஞ்சமா மாவு எடுத்துட்டு டஸ்ட் பண்ணிட்டு தேய்ச்சிக்கலாம் இப்போ இது நல்லா தேய்ச்சாச்சு இதே மாதிரி நம்ம தவால போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா இதல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணி தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி பண்றதால நமக்கு நல்ல லேயர்ஸ் கிடைக்கும் சாஃப்ட்டாவும் இருக்கும் சப்பாத்தி இப்போ நல்லா ரோல் பண்ணியாச்சு அடுத்து தவால போட்டு எடுத்துக்கலாம் pan heat பண்ண உடனே இத ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலா எப்படி சப்பாத்தி சுடுவோமோ அதே மாதிரி ரெண்டு பக்கமும் oil இல்லனா ghee தடவிட்டு சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான மசாலா பராத்தா ரெடி ஆயிடுச்சு இந்த பராத்தாக்கு சிம்பிளா ஒரு சைடு டிஷ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு கர்ட் நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன் இதல வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு black salt ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியா chili powder ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சைடு டிஷ் நம்ம எடுத்துக்கு போது டேஸ்டாவும் இருக்கும் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம கிகாஸ் பேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ